சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் கோடம்பாக்கம் ரங்கராஜன் பிரதான சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரக்குமார் வழங்க கேட்கலாம். வீரக்குமார், மேலும் விவரங்கள். கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் பிரதான சாலையில் நம்ம இப்போ இருக்கோம். நேற்று பெய்த கனமழையினால் இங்கே தண்ணி எவ்வளோ தேங்கி இருக்குன்னு பார்க்க முடியுது. நேற்று இரவிலிருந்து பெய்து வரக்கூடிய இந்த கனமழையினால் கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் சாலை முழுவதுமே பிளாக்கான நிலையில் இருக்குது. நேற்றுலேருந்து மாநகராட்சி ஊழியர்கள் வந்து தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வந்தாலும் நீரை உறிஞ்சக்கூடிய வாகனங்கள் கொண்டு தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு வந்தாலுமே தண்ணீருடைய தேக்கங்கிறது தேங்கியபடி அப்படியே தான் இருக்குது. இந்த வழியில் தான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய அந்த சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லாமல் தண்ணி அப்படியே தேங்கி நின்று பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஆட்டோக்காரங்களும் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்க்க முடியும். இந்த ரங்கராஜபுரம் பிரதான சாலைங்கிறது இந்த சைடு வடபழனியாக இருக்கட்டும், இல்லை அசோக் நகராக இருக்கட்டும், இல்லை டி நகராக இருக்கட்டும், இல்லை கோடம்பாக்கமாக இருக்கட்டும், இந்த இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாலையாக இருந்து வருது. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான்கு திசைகளிலுமே தண்ணீர் சூழ்ந்த வண்ணம் இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்காங்க. வாகன ஓட்டிகள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுமே வீட்டை விட்டு வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளில வந்து தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களோ இல்லை எதையுமே வாங்கிறதுக்கு மிகப்பெரிய அவதியில் உள்ளதாக சொல்லிட்டு வராங்க. இது குறித்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கேட்கலாம். சார், வணக்கம் சார். உங்கள் பேர் மகி. நேற்றுலேருந்து பெய்து வரக்கூடிய கனமழையினால் இந்த ஏரியா எப்படி சார் இருக்குது? என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க? இது ஆல்ரெடி இங்கே 10 நிமிஷம் மழை பெஞ்சாலுமே இந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றுடும். ஆனால் இது ஒரு நேற்று சாயந்தரத்துலேருந்து இங்கே தண்ணி குறையவே இல்லை. அதிகமாக ஐநா இருக்கிறவசரம் குறையவும் இல்லை. நைட்டு தான் வந்து அந்த ராட்சஸ இயந்திரம் வந்துச்சு. அது வந்து எடுத்து பார்க்குறாங்க, அதுவும் அதுலேருந்து எடுக்கவும் இல்லை. அந்த தண்ணியை எடுத்தாலும் அது மண்ணு வந்துனே தான் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான சாலை. இது ஒன்றுமே மாற்றிட்டாங்க. வடப்பணி இந்த பக்கம் போனால் வடப்பணி அசோக் பிள்ளர், இது வந்து வெஸ்ட் மம்பலம் போகிறது. இது வெஸ்ட் மம்பலம் போகிற ரோடு இது. ஆமாம், இது ரங்கராஜபுரம் மெயின் ரோடு, இது முக்கியமான மெயின் ரோடு. இது எப்பயுமே இங்கே அது மாதிரி தான் இருக்குது. 10 நிமிஷம் மழை பெஞ்சாலும் இங்கே அது மாதிரி ஃபுல்லாகவே ஆகிடும். இதோ அந்த வீடு உள்ளே போனோமா வச்சுக்க, ஃபுல்லாக உள்ளே தண்ணி ஏறிடுச்சு. இதோ அந்த காமர் சேர்த்து தாங்க உள்ளே ஒரு ஃபுல்லோர் ஃபுல்லாக ஏறிடுச்சு இந்த வீட்டில். இந்த மழைநீர் பாதிப்பானது தொடர்ந்து இப்படியே இருக்குமா, இல்லை இந்த மழைநீரோடைய அளவு குறையுமா என மக்கள் வந்து வேதனைப்பட்டும் மாநகராட்சிக்கு வந்து கோரிக்கையாக வைக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் செய்தியாளர் வீரகுமார்.